நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 518வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பெருமாள் உள்ள கோவில் தான். இந்த கோவில் இப்படி ஒரு கோவில் இருக்குங்கிறது தெரியாது, ஏன்னா இந்த பகுதி பக்கத்தில் நிறைய தடவை போயிருக்கு. நான் முன்னாடி ஒரு பதிவில் போட்ட மாதிரி என்னோட நீண்டகால ஆசை சுருட்டுப்பள்ளி பிரதோஷம் உற்பத்தியான ஸ்தலம், அதை போய் பார்க்கணுங்கிறது நிறைய நாள் ஆசை. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி இறைவனோட அருளோடு இந்த தடவை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. அங்கேருந்து பக்கத்தில் ராமகிரி அப்படின்ட்டு நந்தி வாயிலேருந்து ஜலம் கொட்டின்னு இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்க போனது. அப்படியே அங்கேருந்து பசிக்கிறது சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போயின்றிருந்த வழியில் ஒரு கோவிலை பார்த்தோம். அந்த கோவிலை படுத்தி அடுத்து ஒரு பதிவில் போடுறேன். அந்த கோவிலில் தரிசனம் பார்க்கும்போது அங்கே இருந்த பட்டாச்சாரியார், அதுவும் ஒரு பெருமாள் கோவில் தான், அந்த பட்டாச்சாரியார் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னும் ஒரு கோவில் இருக்குது, போய் பார்த்துட்டு போங்கன்ட்டு அவராக சொன்னார். நம்மளை சொல்கிறாலே சரி, பசி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கோவிலை பார்த்துட்டு சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு போனது. இந்த கோவில் வந்து ராமாவதாரத்துலேருந்து இப்போ கலியுகம் வரைக்கும் அதோடு சம்மந்தப்படுத்தி இருக்கிற கோவில். இந்த கோவிலில் இருக்கிற அம்பாள் பிறப்பை பற்றி கேட்கும்போது, ராதை கிருஷ்ணரையே நினச்சின்னு இருந்தா இல்லையா, அந்த ராதையோட வாழ்க்கை மாதிரி அந்த மாதிரியே பிறப்பு மாதிரியே இருந்த மாதிரி இருந்தது. இந்த கோவில் எங்கே இருக்குது, என்ன விசேஷங்கள்ங்கிறத போய் பார்க்குறபடியாக போய் பார்த்தபடியாக சொல்கிறேன். இந்த கோவிலில் முக்கியமான விசேஷம் என்னன்னாக்க, பெருமாள் கோவில். பெருமாள் வந்து கல்யாண மாப்பிள்ளையாக இருக்கார். கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை கையில் வந்து இந்த கங்கணம், அதாவது காப்பு கட்டுறதுன்னு சொல்லி கட்டுவா. அந்த மாதிரி இங்கே இந்த கல்யாண மாப்பிள்ளைங்கிறபடியாக அவரோட கையில் காப்பு கட்டி இருக்குது. அப்புறம் இடுப்பில் வந்து வாழை வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. வாழ் என்னத்துக்கு இருக்கும், இந்த காட்டு பகுதியில் சுற்றுறவா தான் கையில் வாழ் வச்சுட்டு இருப்பா, அந்த மாதிரியான இது. அது தவிர இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே பெருமாளோட ஒரே கருவறையிலேயே மூணு கோலத்தில் பெருமாளை பார்க்க முடியறது. அதாவது அமர்ந்த கோலம், நின்ற கோலம், சயன கோலம், கிடந்த கோலம், அப்படி மூணு கோலத்தில் ஒரே கருவறையில் சுவாமியை பார்க்க முடியறது. இந்த கோவிலை பற்றி சொல்லும்போது சொன்னால், இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணினா 100 திருப்பதிக்கு போய் 100 தடவை திருப்பதி பகவானை தரிசனம் பண்ணின பலவனும், அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்திவரதர் தண்ணியில் எடுப்பார், காஞ்சிபுரத்தில் இருக்குது. அந்த அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறவரையே ஒருத்தரோட ஆயுள் காலத்தில் 3 தடவை தான் பார்க்க முடியும்னு சொல்லுவார். அந்த அத்திவரதரை 1000 தடவை தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போ ஆஹா, இறைவன் நமக்கு எந்த அளவுக்கு அருள் புரிஞ்சிருக்கார் அப்படின்னு மனசில் சந்தோஷம். இந்த கோவிலை பற்றி இப்போ ராமாவதாரத்தோடு எப்படி தொடர்பு, என்ன ஏதுங்கிறது நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ராமாவதாரத்து போது வேதவதின்னு ஒரு விஷ்ணு பக்தர் இருந்தாலாம், எப்படி கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ராதே கண்ணனையே நினச்சின்னு இருந்தாலோ, அந்த மாதிரி இந்த வேதவதிங்கிறவா வந்து அந்த ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு விஷ்ணு மேலே அத்தனை பக்தியோடு இருந்தாலாம். அப்போ ராமர்கிட்ட ஒரு தடவை சந்திக்கும்போது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ராமர் சொன்னாரா, இந்த அவதாரத்தில் நான் வந்து ஏகபத்னி விரத விரதத்தை நான் கடைபிடிக்கிறேன், அதாவது ஒரே ஒரு மனைவி, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு சொல்லுவாள், இல்லைன்னா ஒரு மனைவி இல் வாழ்க்கைக்கு உண்டான ஒருத்தி, ஒரு சொல் ஒரு வில் அப்படின்னு ராமரை பற்றி சொல்லுவாள்.
அந்த மாதிரி நான் ஏகபத்னி விரதனாக இருக்கிறதுனால அந்த விரதம் இருக்கிறபடியாக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் அடுத்த யுகத்தில், அதாவது கலியுகத்தில் நான் எடுக்க போகிற அவதாரத்தில் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாராம். அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் சுவாமி வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு. இந்த பெண்ணு யார், இந்த பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தரணி தேவி ஆகாச ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து சந்திரகிரி மன்னர் ராஜாவாக இருந்தார். இந்த தரணி தேவி ஆகாச ராஜா தம்பதிகளுக்கு ஒரு பையன் உண்டு. அதுக்கப்புறமா இந்த ஆகாச ராஜாவுக்கு பூமியில் ஏர் உழும்போது 1000 இதழ் கொண்ட தாமரை பூவில் ஒரு பெண் குழந்தை கிடச்சிருக்கு. அப்போது தாமரை பூவுக்கு வந்துட்டு பேர் அலர் அப்படின்னு சொல்லுவாள். அலர்னா தாமரைப்பூ. அந்த தாமரை மேலே குழந்தையாக கிடச்சபடியா, மங்கையாக கிடச்சபடியா இந்த அம்பாளுக்கு அலர்மேல் மங்கை அப்படின்னு பேர், பத்மாவதி தாயார் அப்படின்னும் பேர். இந்த பத்மாவதின்னு பேர் வச்சு வளர்த்துன்னு வந்தார். இந்த பத்மாவதிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கல்யாண பருவம் வரும்போது மகாவிஷ்ணுவானவர் வகுளாதேவி அப்படிங்கிற அம்பாளோட அம்மாவோட ஆசிரமத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளாக இருந்தார். அவர் வந்து பெண்ணை கேட்டு இந்த பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். நம்ம இன்றைக்கி பார்த்த கோவில் வந்து, பார்க்க போகிற கோவில் வந்து இந்த பத்மாவதி தாயாரோட அந்த, அதாவது ஆகாச ராஜாவோட மகன்தான் இந்த கோவிலை கிட்டத்தட்ட 1541 கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே ஒரு நதி ஒன்று ஓடின்னு இருக்கு. அந்த நதி பெருக்கெடுத்து இந்த ஆலயம் பாதிக்கப்பட்டு இங்கிருந்த சுவாமி வந்து அப்படியே புத்து மண்ணால் மூடிட்டாராம். இது 1540. அதுக்கப்புறம் 1441 இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. 1967 இந்த கோவிலை திருப்பதி தேவஸ்தானத்தோட கட்டுப்பாட்டு கீழே எடுத்துன்னு வந்துட்டார். அதனால் திருப்பதியில் என்னெல்லாம் உற்சவம் நடக்கிறதோ அத்தனையும் இங்கே நடக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்க, திருப்பதியில் வந்து பெருமாளை பார்க்கணும்னா சில சமயம் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் கூட நிற்கிறவா நின்று தரிசனம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி மணிக்கணக்கில் நாள் கணக்கில் நின்று சுவாமிக்கிட்ட ஒரு 1/2 கூட நிற்க விடாமல் தள்ளி விட்டுட்டே இருப்பாள். ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டின்னு தள்ளி விட்டுருவா. ஆனால் இந்த ஸ்தலத்து பெருமாளை நின்று அழகாக கண்குளிர பார்க்கலாம். நம்மளை தள்ளி விடுறதுக்கு ஆளே கிடையாது. சுவாமியோட பாத தரிசனத்தையும் அவ்வளோ அழகாக பார்க்கலாம். திருப்பதியில் வந்து நிஜபாத தரிசனம் வந்து வாரத்தில் 1 தான் கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து பாதத்தையும் நிதானமாக பார்க்கலாம். இந்த கோவில் பெருமாளுக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் இன்னும் ஒரு இடம் இருக்குது, ஸ்ரீனிவாச மங்காபுரம் சொல்லிட்டு. அந்த இடத்துல இருக்கிற பெருமாளும் ஒரே மாதிரியே இருக்கிறவா, திருப்பதியில் பார்க்குற சுவாமியோட இதாகவே தான் இங்கேயும் இருக்கா அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் 3 கோவில்லையும் இருக்கிறது என்னன்னு கேட்டதுனாக்க, இந்த கோவில் இந்த நாராயண வனத்தில் சுவாமியோட வசரம் வந்து, பெருமாளோட வசரம் 5 வசரம். அதில் அவர் ஒரு பால்ய முகத்தோட சின்னவராக இருக்கிற மாதிரி இருப்பார். ஸ்ரீனிவாச மங்காபுரம்ன்ட்டு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது கொஞ்சம் தூரத்தில். அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் அவர் 8 வசரத்துக்கு பெரிய சுவாமியாக ஒரு இளைஞன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு இளைஞனோட அந்த கோலத்தில் இருப்பார். யவன பருவத்தில் திருமலையில் பார்த்தேன்னா, திருப்பதி மலை மேலே பார்த்தேன்னாக்க, இந்த திருமலையில் சுவாமியோட உசரம் 6 தான்.
அங்கே வந்து அவர் சம்சார கோலத்தில் இருக்கார், கல்யாணம் ஆன் ஆகி இருக்கிற கோலத்தில் இருக்கார் அப்படிங்கிறது உண்டி தான் வித்தியாசம். ஆனால் மூணுமே பெருமாளோட அம்சம் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் இந்த ஸ்தலத்தில் நிறைய சித்தர்கள்லாம் பூஜை பண்ணியிருக்கானாம், அதனால் இந்த சித்தர்கள் பூஜை பண்ண இடத்துக்கு சித்தர் கூடம் அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கு. அப்புறம் என்ன ஆறுதுன்னாக்கா, இந்த இடத்துல பெருமாளை வந்து பத்மாவதி தாயார் கல்யாணம் பண்ணிக்கிறார். எப்படி குறவன் குரத்தி வேடத்தில் வந்து வள்ளியை முருகர் கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த குரத்தி வந்து குறி சொல்லி சொல்கிறாளோ, அதே மாதிரி பத்மாவதி தாயாருக்கும் குறி சொல்லி குரத்தி குறி சொல்லி சுவாமியை கல்யாணம் பண்ணிண்டா அப்படிங்கிற வழக்கம் இங்கே இருக்குது. இந்த கோவிலில் கல்யாணத்தை முடிச்சுன்ட்டு சுவாமியும் பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இப்படி போகிறாளாம். கொஞ்சம் தூரம் இந்த நாராயணவனத்தில் தான் கல்யாணம் நடந்திருக்கு. அங்கேருந்து புறப்பட்டு போகிறாள். தம்பதியாக போகும்போது போகிற வழியில் அகஸ்தியருக்கு ஒரு ஆசிரமம் இருந்திருக்கு. அகஸ்தியர் அவளை அங்கே சாப்பிட கூப்பிட்டுருந்தாராம். அங்கே சாப்பிட கூப்பிட்ட போது அவர் போய் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கும்போது மலைக்கு போகிறோம்னு சொல்லும்போது, கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் ஆனவா 6 மாதத்துக்குள்ளே மலையேறக்கூடாது அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் சம்பிரதாயத்தை சொன்னபடியாக அந்த இடத்துலையே ஸ்ரீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும் அங்கேயே தங்கினாலாம். அந்த தங்கின இடத்துல ஸ்ரீனிவாச பெருமாள்லேருந்து ஸ்ரீனிவாசாங்கிற பேரும் அலமேலு மங்கைங்கிற பேர்லேருந்து மங்கை அப்படிங்கிற பேரும் சேர்ந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம், அந்த மங்கைங்கிறத மங்காங்கிற தெலுங்குகாரா கன்னடக்காரெல்லாம் அந்த மங்காபுரம் அப்படின்னா இருக்குது. அங்கே அவர் வந்து இந்த யவன கோலத்தில் 8 அடி உயரத்தில் இருந்துட்டுருக்கார். அப்போது இங்கே போகிறவா நம்ம வந்து எல்லா 3 கோவிலையுமே போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த நாராயணவன கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. அந்த சித்தர் யாருன்னு சொல்லி கேட்டேன்னா சுரக்காய் சித்தர் அப்படின்னு. இந்த சுரக்காய் சித்தரோட ஜீவ சமாதி இந்த கோவிலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஸ்தலத்தில் ஒரே கருவறையில் 3 பேர் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நடுவில் இருக்கிறவர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ன கோலத்தில் இருக்க, அவருக்கு வலது பக்கத்தில் லக்ஷ்மி நாராயணர் உட்கார்ந்த கோலத்துலேயும் இடது பக்கத்தில் ரங்கநாதரா சயன கோலத்துலேயும் நமக்கு காட்சி தந்துட்டுருக்கா. இந்த சென்னையிலேருந்து ஆந்திர பிரதேசத்தில் இந்த சென்னை ஊத்துக்கோட்டை வழியாக போகும்போது திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், 40-45 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கிற கோவில் தான் இந்த நாராயணவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். இந்த கோவிலில் இருக்கிற சுவாமி கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால இவருக்கு கல்யாண வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற பேராகவே இருக்குது. திருப்பதி மலையிலையும் வெங்கடேச பெருமாள் தான், இங்கேயும் வெங்கடேச பெருமாள் தான், நான் கல்யாண கோலத்தில் இருக்கிறபடியாக இவருக்கு கல்யாண வெங்கடேச பெருமாள் அப்படின்னு. இங்கே வந்து திருப்பதியில் நடக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து கல்யாண உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. கல்யாண தடை இருக்கிறவா இங்கே வந்து வேண்டின்ட்டு போனாக்கா அவளுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கிறது. இங்கே வந்து வைகாசி மாத சுக்லபக்ஷ தசமி போது தான் பெருமாள் வந்து தாயாரை கல்யாணம் பண்ணிட்டாராம். அந்த கல்யாணம் பண்ணிட்ட நாள், அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், வரலட்சுமி விரதம், ஆடிப்பூரம் எல்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 6 கால பூஜை நடக்கிறது அப்படின்னா, இந்த கோவில் கிழக்க பார்த்து பெரிய ராஜகோபுரம், அந்த ஊருக்குள்ளே நுழையும் போதே நமக்கு அந்த ராஜகோபுரம் அப்படி பெருசாக பெருசாக தெரியுது. இந்த நாராயணவனத்துக்கு சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற தூரத்தில் இருக்குது. இந்த கோவிலில் வடகலை சம்பிரதாய பிரகாரம் பூஜைகள் நடக்கிறது அப்படின்னு இங்கே இருக்கிற மாமா சொன்னார். இந்த கோவிலோட இப்போ நாம் பார்க்குற இந்த 7 நில கோபுரத்தை கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு
அப்படின்னா, இங்கே இருக்கிற சுவாமி கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி, அம்பாள் வந்து தாயார் வந்து பத்மாவதி தாயார் அமர்ந்த கோலத்தில் உட்காந்துண்டு இருக்க. இப்போ திருப்பதி போனேன்னா கூட, திருமலைக்கு போனோன்னா கூட, திருமலையில் மேலே வெங்கடாஜலபதியும் வெங்கடேச பெருமாளும், கீழே திருச்சானூரில் அலமேலு மங்காபுரத்தில் அம்பாளுமா பிரிஞ்சு தனித்தனியாக தான் இருக்கா. ஆனால் இந்த கோவிலில் சுவாமி அம்பாளும் சேர்த்து ஒரே கோவிலில் இருக்காங்கிறது ஒரு பெரிய விசேஷம். ரெண்டு பேரையும் ஒன்றாவே நம்ம தரிசிக்கலாம். இங்கே வந்து உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் நமக்கு காட்சி தரர். இந்த கோவிலில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா, பத்மாவதி தாயாரோட கல்யாணத்து போது அந்த காலத்தில் யந்திரம்னு சொல்லி சொல்லுவாள். அதாவது மேலே ஒரு கல் இருக்கும், கீழே ஒரு கல் இருக்கும், அந்த நடுவில் கொஞ்சம் ஒரு இடைவெளி இருக்கும், ஒரு திருகு இருக்கும். அந்த திருகை வச்சு அப்படியே சுற்றினாக்க மாவு அரைக்கிறதுக்கு வச்சுட்டுருந்து யந்திரம். இந்த பத்மாவதி தாயாரோட கல்யாணத்துக்கு மாவரைக்க வச்ச யந்திரம் அப்படின்ட்டும் சொல்கிறா. அதாவது மஞ்சளை வச்சு பொடி பண்ணினா, மஞ்சளை வந்து மஞ்சள் பொடி தயாரிக்க யூஸ் பண்ணினா அப்படின்னு சொல்கிறா. அந்த திருகை, அந்த திருகை யந்திரம் இன்றைக்கும் அங்கே வந்து யந்திரக்கல் இருக்கிறத பார்க்க முடியறது. இது ஆந்திர பிரதேசத்தில் இருந்தாலும் அங்கே தமிழில் அழகாக அந்த ஒரு பெயர் பலகையில் இது வந்து பத்மாவதி தாயாரோட திருமணத்துக்காக உபயோகப்படுத்தின எந்திரக்கல் அப்படின்னு அம்பாளோட சன்னதிக்கு வெளியிலேயே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. சுவாமி இப்படி நின்ன கோலத்தில் இருக்கார். அதுக்கப்புறமா அவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோன்னா, பிரகாரத்தில் வரும்போது மூலையில் பத்மாவதி தாயார் உட்கார்ந்துட்டு அமர்ந்த கோலத்தில் இருக்கார். அந்த புன்முறுவல் பூத்துண்டு அது அவர் கல்யாண பெண் மாதிரி அழகாக சந்தோஷத்தில் இருக்க. அதை சுற்றி வரும்போது அடுத்த பக்கத்தில் ஆண்டாள் சன்னதியை பார்க்க முடியறது. அதுக்கப்புறம் ராமர் வந்து சீதா லக்ஷ்மணரோடு சேர்ந்த இன்னொரு சன்னதியும், வரதராஜ சுவாமி சன்னதியும் இங்கே தனித்தனியாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியறது. இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஏழு நில கோபுரத்தை தாண்டி உள்ளே போனால் முதல்ல பலிபீடம் இருக்குது, துவஜஸ்தம்பம் இருக்குது. அதை தாண்டிட்டு போனோம்னாக்க கருடாழ்வாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பிரகாரத்தோட பெரிய கோவில். இந்த கோவிலை சுற்றி வர இருக்கிற மதில் சுவரை பார்த்தா அவ்வளோ ஒசரத்துக்கு, அந்த காலத்து கருங்கல்லால் கட்டியிருக்கா, பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கேயே சுற்றி வரும்போது அழகான நந்தவனம் வச்சிருக்கிறது, நிறைய மூலிகை செடிகளோட தோட்டம் நந்தவனம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தூணில் அழகழகான சிற்பங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. அதில் ஒரு சிற்பம் எனக்கு மனசில் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அழகான ஆஞ்சநேயர். அவ்வளோ அழகாக இருந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. இந்த கோவிலை இது வரைக்கும் யாரும் போய் பார்க்கலன்ட்டு இருந்ததுன்னா, திருப்பதிக்கு போகிறவா சித்தூர், அது ஊத்துக்கோட்டையிலேருந்து ஒரு திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 40-45 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கக்கூடிய இந்த கோவிலை போய் பார்த்துட்டு, இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை போய் நிதானமாக கூட்டமே இல்லாமல் அழகாக ஒன்றுக்கு 3 தடவையாக நின்று கூட தரிசனம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு தாயாரையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீனிவாச மங்காபுரம்னு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, அங்கே போய் அந்த 8 அடி உயர பெருமாளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போய் திருமலையில் இருக்கிற வெங்கடாஜலபதியை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம். தேங்க்யூ.